ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து உடம்பு நல்ல புத்துணர்ச்சியாக வந்து தரக்கூடிய ஒரு ராகி கூழ் வந்து எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு ராகி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இது கரைச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து புளிக்கும். ஏன்னா இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாவு புளிக்க வச்சு தான் நம்ம வந்து செய்ய முடியும். அதனால் இது ஒரு நைட் மட்டும் நல்லா வந்து புளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும், கட்டியாக இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி வந்து கொதிக்கணும் நல்லா. இந்த தண்ணி கொதிக்கிற மீன் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து நம்ம 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு லேசாக தண்ணி விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன் தான், ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது வந்து செய்கிறதுக்கு. இப்போ லேசாக தண்ணி விட்டதும் இது நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ராகி கூழ் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதே சமயம் இது ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பச்சை அரிசியை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இது தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது தண்ணி வந்து கொதிக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பச்சை அரிசி இருக்குங்க இல்லையா, அது வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துன உடனே லேசாக வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அடுப்பு மட்டும் எப்போவுமே வந்து மிதமான சூட்டிலே வந்து வைங்க, லோ ஃப்ளேம்லேயே போதும். இப்போ லேசாக வந்து இது வந்து பொங்க ஆரம்பிக்கும். நல்லா கொதி வந்ததும் லேசாக வந்து கிளறி விடுங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அடுப்பு வந்து நம்ம மிதமான சூட்டில் வச்சுருக்கனால இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆக ஆகும். இப்போ பச்சரிசி மாவு வந்து இதில் சேர்த்துனதும் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம புளிச்சு வச்சுருக்கிற இந்த ராகி மாவை வந்து லேசாக வந்து தண்ணி விட்டு திருப்பி வந்து கலரிக்கோங்க. இது தண்ணி விட்டுதும் வந்து திருப்பி வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கொதிக்கிற வந்து பச்சரிசி மாவு இருக்குங்க இல்லையா, இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். இது போட்ட உடனே வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறனால வந்து குயிக்காக வந்து இது வந்து கெட்டி ஆயிரும். இப்போ கரைச்சி வச்சுருக்க ராகி கூழும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே வச்சு கிளறிட்டே இருங்க. எப்போவுமே ராகியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புரத சத்து என்று சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொகுல ஏற்படக்கூடிய அந்த சுருக்கத்தன்மையை கூட உங்களுக்கு வந்து போக்கிடும். இதில் வந்து அதிகமாக கால்சியமும் இருக்குது, அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன் டிஃபிஷியன்சி இல்லாட்டி வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஃபுட். இது அதே மாதிரி இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து நல்ல கண்ட்ரோலாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ராகி களி வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஆர்கானிக்கான ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து டைஜஷனையும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து கையில் வந்து தொட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரெஷர் பேன் இல்லைனா அடிக்கான பாத்திரம் மட்டும் செய்யுங்க. இப்போ ஏறத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து திருப்பி வந்து தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்ததும் இந்த மாவு வந்து ஒட்டாமல் வருது. அவ்வளோதான் இதோடைய பாதம். அவ்வளோதாங்க இதோடைய பாதம். இது வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு வந்து ராகி எடுத்துக்கிட்டு கூடவே வந்து தயிரும் லேசாக வந்து உப்பு போட்டு நீங்கள் வந்து கரைச்சி குடிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனான ட்ரிங்க்கும், அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபுட்டை.